வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம அல்ஜுபைல் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து அல்ஜுபைல் பஸ் ஸ்டாண்ட் ஷார்ஜாருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துலேயே வந்து ஒரு பர்சன் நின்று எல்லா ட்ராலிஸையும் சானிடைஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இவங்க கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் வந்து எப்போயுமே போட்டிருக்காங்க. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை வந்து. வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு மார்க்கெட்டுக்குள்ளே. மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷு ஃபுல்லாக வாங்கிட்டு நீங்கள் அப்படியே உள்ள கூடிய மீட் செக்ஷனுக்கு போகணுன்னாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா மீட் மட்டும் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோன்னே உங்களோட ரைட் சைடில் மீட் செக்ஷன் இருக்கும். நீங்கள் உள்ளே என்ட்ராகிறப்ப நாங்கள் இப்போ வந்து எக்ஸிட் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குதுங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெட் பனானாலேருந்து எல்லாமே வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே போனாலும் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பண்டில் பண்டிலாக வாங்கணுன்னா இன்னும் நிறையா வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஆஃபரில் கிடைக்கும் எல்லாமே. ஸோ வந்து ஜுபைல் மார்க்கெட்டில் வந்து வேண்டிய ஐட்டம்ஸை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு மார்க்கெட்டில் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போனோம். ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோன்னு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெரிய பெரிய மீன் தான் பார்க்க முடிஞ்சது. வஞ்சிர மீன், சுறா மீன், அந்த மாதிரி பெரிய பெரிய மீனோட பீசஸ் வந்து நீங்கள் 1 kg கேட்டால் அதில் பெரிய மீன்லேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் 1.5 kg ஒரே மீனாக கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அது போக ப்ராம்ஃப்ரெட் இருந்தது, பாறை இருந்தது, நெத்திலி இருந்தது, ப்ரான்ஸுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரான்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி வந்து உங்களுக்கு கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க டெய்லி ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்து இங்கே அப்படியே செல் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட் அவ்வளவு க்ளீனாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்கோம் அப்படின்ற இதுவே உங்களுக்கு தோணாது. அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்தது. மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, இடமுமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரான்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து மேரினேட்டட் ஃபிஷ் எல்லாமே அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரான்ஸு ஃபிஷ் எல்லாமே. ஸோ நம்ம பார்பிக்யூக்குன்னு நம்ம வந்து சட்டுன்னு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்பிக்யூ ஐட்டம்ஸ் வந்து இங்கேருந்தே வந்து வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸில் அவங்க மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃபிஷ்ஷுக்குனே ஒரு பெரிய கவுண்டர் வச்சுருக்காங்க. எல்லா விதமான ட்ரை ஃபிஷ்ஷஸும் இங்கே கிடைக்குது. எல்லோரும் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபிஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி மீன் வாங்கணுன்னா மீனை முதல் சில கவுண்டரில் வந்து செலக்ட் பண்ணோன்னா அங்கேயே கேட்பாங்க உங்களுக்கு க்ளீனிங் பண்ணுமா இல்லை வெறும் ஃபிஷ் அப்படியே வாங்கிட்டு போய்ட்றீங்களான்னு. ஸோ க்ளீனிங்கும் பண்ணோன்னா அவங்க வந்து க்ளீனிங் புரிய சார்ஜஸையும் போட்டு உங்களுக்கு பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை போய் கேஷ் கவுண்டரில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபிஷ்ஷஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் கொடுத்துருக்கனால நம்ம க்ளீனிங் ஏரியாவில் போயிட்டு நம்மளோட அந்த ஃபிஷ்ஷோட கவரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க நீட்டாக எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த க்ளீனிங் ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி கண்ணாடியால் அமைக்கப்பட்ட ஜன்னல் வச்சுருக்குதுங்க. ஸோ அதனால நம்ம வந்து வெளியே வந்து பார்க்கலாம் எவ்வளோ க்ளீனாக அவங்க வந்து அந்த இடத்த வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து. அதே மாதிரி நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க இந்த சைஸில் வந்து நாங்கள் கட் பண்ணால் ஓகேவா அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது திக்காக இருக்கா தின்னாக இருக்கா அப்படின்றத வந்து நமக்கு அந்த அளவு வச்சு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கட்டே பண்ணுறாங்க. நம்ம ஒரு தம்ஸ்அப் கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் அவங்க செய்கிறாங்க.
எல்லாம் வாங்கியாச்சு, வாங்கி பில் பண்ணிட்டோம். இதுதான் கிளீனிங் ஏரியா. கிளீனிங் ஏரியாவில் வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து இப்போ க்ளீன் பண்ண கொடுத்துருக்கோம். வாங்க உள்ளே போய் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வெளியே இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாறை மீன், நான் வந்து க்யூப்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை மேலே இருக்க செதில் எல்லாம் எடுத்துட்டு நீட்டாக அவங்க வந்து அதை க்யூபாக போட்டு கொடுத்தாங்க. ஃபுல்லாக துண்டு துண்டாக வெட்டிட்டாங்க. வெட்டினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வந்து நல்லா கழுவிக்கிறாங்க தண்ணி ஊற்றி. கழுவுனதுக்கப்புறம் மீன் எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டின மீன் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா ஃபோர்ஸாக அந்த ஹேண்ட் ஷவர் வச்சு தண்ணியை வந்து அது மேலே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா தண்ணி வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணிடுது. அந்த ரத்தம் அதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடுது. வச்சுட்றாங்க கொஞ்சம் நேரம் அது ட்ரெயின் ஆகட்டும்ன்றதுக்காக அடுத்த மீனை க்ளீன் பண்ண போயிட்டாங்க. ஸோ இப்போ மத்தி மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதையும் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டாங்க. இப்போ மத்தி மீனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தி மீனையும் நீட்டாக ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இனிஷியல் லெவலில் அவங்களோட க்ளீனிங் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரைன் பண்ண ஃபிஷ்ஷை வந்து மாற்றிட்டு இந்த மத்தி மீனை வந்து இன்னொரு ட்ரேயில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுட்டாங்க தண்ணி வடிகிறதுக்கு. இப்போ ப்ராம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ராம்ஃப்ரெட்டை வந்து நாங்கள் ஸ்லைசஸ் போட சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு செதிலெல்லாம் எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிற டைமில் இன்னொரு பர்சன் வந்து ப்ரான்ஸையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்ட்டு. ஓகேயானு நம்ம ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அதை வந்து கட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறதுல வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இவங்க வந்து பின்னாடி இருக்க நரம்பை கூட எனக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா ஓடையும் முத க்ளீன் பண்ணாங்க. ஒரு ஒரு ப்ரானாக எடுத்து அதோடய ஓடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த ப்ரானோட நரம்பு இருக்கும் தெரியுமா முதுகில், பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கத்தி எடுத்து அந்த நரம்பை மட்டும் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி எந்த கடையிலையுமே அவங்க க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் கேட்கக்கூட இல்லை, அவங்களாவே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. இதை வந்து லைட்டாக உப்பும் மிளகாய் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு லைட்டாக கழுவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து சமைக்கலாம். இல்லைனா ப்ரான் வாங்கிட்டு வந்து இந்த பின்னாடி இருக்க நரம்பு எடுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் எல்லாத்துக்கும். ப்ரோசஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ ஃபிஷ் கவுண்டர்லேருந்து அப்படியே உள்ளே வந்து மீட் கவுண்டருக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து வழி இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து இப்போ மீட் கவுண்டருக்குள்ளே போயிட்டுருக்கோம். மீட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மட்டன், ஆஸ்திரேலியன் மட்டன், பாகிஸ்தான் மட்டன், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மட்டனும் அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரில் கிடைக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஈரல், சுவரட்டி,
இருக்கா, சிறுங்குடல் பெருங்குடல் எல்லாமே அது ஆட்டோடதும் வச்சிருக்காங்க, மாட்டோடதும் வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. இதை பத்தி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ நீங்க அந்த வீடியோவையும் கண்டிப்பா பாருங்க. அதுலயும் போய் இந்த ஆட்டோட கால் எல்லாமே கிடைச்சது. இந்த கடையில வந்து மட்டன், இந்தியன் மட்டன் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சது. ஸோ அதனால நாங்கள் வந்து மட்டன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க, எந்த பார்ட் ஆஃப் த மட்டன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் மட்டன் ரிப்ஸும் இதுவும் வாங்கணும், அதெல்லாம் கீமா. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து அப்படியே அதை கீமாவும் போட்டு தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனையுமே பார்த்தீங்கன்னா அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க எவ்வளோ சைஸில் கட் பண்ணணுன்ட்டு. நம்ம என்ன சைஸ் சொல்கிறோமோ அதே சைஸில் நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க மட்டனை வந்து. அதே மாதிரி கீமாவும் வந்து ரொம்ப எப்படி இருக்கணும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கணுமா இல்லை மீடியமாக இருக்கணுமா கொஞ்சம் லார்ஜாக இருக்கணுமான்னு கேட்டுட்டு தான் நம்மகிட்ட கீமாவும் பண்ணி தராங்க. ஸோ மட்டனோட ப்ராப்ளமும் இங்கே வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா வாங்கலாம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்குறனால நீங்கள் ஒரு 10 to 15 days வந்து ஃப்ரீசரில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கடையில் வாங்குறது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனை மின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் மின்ஸ்டு மட்டன் கேட்டிருந்தோம், அதை மின்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையும் ஒரு கவரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து. ஸோ ரிப்ஸும் மின்ஸ்டு மட்டனும் வாங்கினோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ணுறதுக்கான அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு அந்த நல்ல மசாலா போட்டு பரட்டி வச்சுருப்பாங்களா அந்த மாதிரியும் பேக்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்பிக்யூ பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா இங்கே வந்து மட்டனோடதும் கிடைக்குது, சிக்கனோடதும் கிடைக்குது, ஃப்ரான்ஸ் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். பார்பிக்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திடீர்னு சடனாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஐட்டம்ஸுமே வாங்கிடலாம். ஃபிஷ்ஷோட பார்பிக்யூக்கும் வாங்கிடலாம், சிக்கனும் வாங்கலாம், மட்டனும் வாங்கலாம், நல்ல ரேட்லேயே வாங்கலாம் நீங்கள் வந்து. இப்போ நம்ம வந்து மீட் ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு, ஃபிஷ் ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு, கடைசியாக இருக்கிறது வெஜிடபிள் தான். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவைப்படலை, அதனால் நாங்கள் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸ் மட்டும், அப்புறம் சிப்ஸு அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது போக டேட்ஸ் கவுண்டர் இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம். மெயினாக அந்த ரெட் பனானா வாங்கலாம், அப்புறம் கீரை வெரைட்டிஸ் கொஞ்சம் கிடைக்கும், அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதில் வந்தோம். அப்புறம் ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே வந்தோம். ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் இருக்குது, நீங்கள் அப்படியே கேஸ் கேஸாக வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம். இல்லை 1/2 kg, 1 kg, 200 grams எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு, எவ்வளோ வேணுமோ அதை சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வெஜிடபிள் செக்ஷன்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் இருக்கனால நீங்கள் எல்லா ஷாப்லேயும் என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கலாம். இதில் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்கிறேங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா ஐட்டம்ஸையும் ஒரே கடையிலே வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லா பேரம் பேசி வாங்கலாம். ஸோ நீங்கள் போன உடனே மார்க்கெட்டை ஃபுல்லாக ஒரு சுற்று சுற்றுங்க, என்ன கடையில் உங்களுக்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குதோ அந்த கடையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கடையில் போய் எல்லா லிஸ்ட்டையும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க அவங்க. நீங்கள் பேரம் பேசி வாங்கலாம் அவங்கக்கிட்ட. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ட்ராவல் ஸ்பைஸ், பை பை.